காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் 2 இடங்களில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அவருடன் பேசலாம். அன்புச்செல்வன், விவரங்கள். திமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடுத்த கட்டமான நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. கூட்டணியின் பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. கட்சி ரீதியாக பார்க்கும்போது தேர்தல் அறிக்கை தயார் செய்வது, நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பது என அடுத்த கட்ட பணிகளும் தீவிரமாகி இறுதிக்கட்டமாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவுகளும் விரைவில் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளிடம் திமுக பேச்சுவார்த்தை முதல்கட்டமாக முடித்திருக்கக்கூடிய நிலையில் தான் இதுபோன்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2-5 முன்பாக பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20 இடங்களிலும் அது மொத்தமாக 4 இடங்களில் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டிருந்தது. திமுக 24 இடங்களுக்கு பார்க்கும் பொழுது காங்கிரஸுக்கு 10 இடங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. சிபிஎம்க்கு 2 இடங்களும் அதே போன்று விசிகாக்கு 1 இடமும் ஐயுஎம்எல்க்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த இடங்களில் தான் தற்போது முதல்கட்டமான பேச்சுவார்த்தையும் தங்களுக்கு என்ன தொகுதிகள் வேண்டும் என்பதையும் கூட காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் எல்லாரும் வழங்கியிருக்கிறார்கள். இது அனைத்தும் குறித்து திமுக தலைமை முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தொடர்ந்து அரசுக்கான செயல்பாடுகள் குறித்து பல்வேறு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டமான ஒரு அதிகாரப்பூர்வமான கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கலாம் என்ற தகவல்களும் ஆலோசனைகளும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் தற்போது காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் 2 இடங்கள் மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த இடங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பாக அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது மக்கள் நீதி மய்யத்திற்கும் திமுக கூட்டணிக்குள்ளும் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.